ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு சிம்பிளான வாட்டர் ஃபவுண்டன் செய்யறதா பார்க்க போறோம். இந்த வாட்டர் ஃபவுண்டனை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த பம்ப் அந்த மாதிரி எந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க சாதாரணமான பிளாஸ்டிக் பாட்டில் அப்புறம் ஸ்ட்ரா வச்சு செய்யலாம். ஸோ தென் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மூணு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எல்லா வாட்டர் பாட்டிலும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட மூடியை இப்போ கழட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த மூடியில் ஹாட் லூ கன் ஊற்றி ரெண்டு மூடியை ஒட்டியிருந்தோம்னா, ரெண்டு மூடியும் நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. அதை ஒட்டினதுக்கப்புறம் அந்த மூணு வாட்டர் பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து அதோட பின்னாடி வந்து ஹாட் லூ கன் ஊற்றி ஒரு கேப்பை ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஓட்டை போடணும் ஒவ்வொன்றத்துலேயுமே. அது வந்து அந்த ஸ்ட்ரா உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த ஓட்டை. நீங்கள் வேணாலும் சால்ட்ரிங் கன் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் ஏன் சால்ட்ரிங் கன் யூஸ் பண்ணி போடலன்னா ஓட்டை ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ நான் எப்படி ஓட்டை போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பியை நல்லா சூடாக்கி அது வழியாக ஓட்டை போட போகிறேன். கரெக்டாக அந்த ஸ்ட்ரா உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை இருந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அழகாக உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி இந்த மூடியில் ரெண்டு ஓட்டை போட்டேன். அதே மாதிரி ஈக்குவல் சைஸில் இந்த பாட்டிலோட பின்னாடியிலையும் போடணும். அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தில் இருக்க ஓட்டையுமே ஈக்குவலாக இருக்குது. ஸ்ட்ரா உள்ளே போதான் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக உள்ளே போதும். உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போயிடுச்சுனாக்கா ஒரு ஸ்ட்ரா உள்ளே விடுங்க. அந்த ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரா நீங்கள் உள்ளே விடுறது எப்படி இருக்கணும்னாக்கா, அந்த பாட்டிலோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், ஒரு இன்ச் முன்னாடி. இன்னொரு ஸ்ட்ராவை இன்னொரு ஓட்டை வழியாக விடுங்க. அந்த பாட்டில் கேப்போட ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராவை டிப்பை மட்டும் கட் பண்ணி அதை அதுக்குள்ளே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் அந்த ஹாட் லூ கன் போட்டு காற்று வெளில வராத அளவுக்கு ஒட்டிடுங்க. அந்த காற்று வெளில வந்துச்சுனாக்கா அந்த ஃபவுண்டே நமக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாது. நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டுங்க. சுத்தமாக காற்று வெளில வராத அளவுக்கு ஒட்டணும். ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த சைடாவது காற்று லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நமக்கு ஃபவுண்டன் சூப்பராக வந்துடும். செகண்ட் ஸ்ட்ரா நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து விட்டதும் அந்த இன்னொரு பாட்டிலோட எண்டுக்கு ஒன் இன்ச் முன்னாடி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு சைடுமே செட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு நான் செஞ்சது அந்த கடைசி எண்டிங்கை தொடர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டில் ஸ்டார்டிங்லேருந்து வருது, இந்த பாட்டிலோட கடைசி எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வச்சு பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கும் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்சர்ட் பண்ணதை வெளில எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு சுத்தமாக காற்று வெளியே வராத அளவுக்கு அந்த ஸ்ட்ராவை நம்ம இன்சர்ட் பண்ண இடத்துலலாம் ஹாட் லூ கன் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. நம்ம காற்று கொஞ்சம் லீக் ஆனால் கூட ஒர்க் ஆகாது ஃபவுண்டன். நீங்கள் ஒட்டும் போது அந்த க்ளூ கன்னோட டிப்பு ஸ்ட்ரால படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ஸ்ட்ரால ஓட்டை விழுந்துடும். நான் நல்லா காற்று வெளியே வராத அளவுக்கு ஒட்டிட்டேன். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரால லைட்டாக ஓட்டை விழுந்துருச்சு. அது இந்த சைடு உள்ளதுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒட்டும் போது அந்த கேப்போட த்ரெட்டிங் அந்த கார்னர்ஸில் தான் ஹாட் லூ கன் போடாமல் பார்த்துங்க. அப்புறம் மூட முடியாது. ஒன்ஸ் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு சைடும் போட்டு மூடிடுங்க ஓட்டை போட்டுச்சேன். இப்போ நமக்கு பாதி ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா போட்டு ஒட்டிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்போட கார்னர்ஸ் எந்த சைடுமே காற்று வெளியே வராத அளவுக்கு நல்லா சுற்றி ஒட்டிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில் எங்கே அழுத்தினாலும் அந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரா வழியாக காற்று வரணும். அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாமே ஒட்டிட்டீங்கனாக்கா இன்னொரு ஓட்டை வழியாக டிப்பில் இருக்க ஓட்டை வழியாக இந்த லாஸ்ட்டை தொடாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஹாட் லூ கன் போட்டு ஒட்டிடுங்க டிப்பை. அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் பாட்டில் இருக்கிறதுல அதோட டிப்பை கட் பண்ணி இதில் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான வாட்டர் பாட்டில் ஃபவுண்டன் இப்போ ரெடி. எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா அந்த சைடு காற்று லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் எங்கே வருதுன்னே தெரியாமல் ஃபுல்லாக ஹாட் லூ கன் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி பண்ணாமல் எந்த சைடு வருதுன்னு கரெக்டாக பார்த்து ஒட்டிடுங்க. ஸோ தட் நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்ளமோ அங்கே கரெக்டாக பார்த்து ஒட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே நீங்கள் தண்ணி ஊற்ற விட்டு லாஸ்ட் பாட்டிலுக்கு மட்டும்தான் போகணும். ஸோ தட் மேலே ஊற்றி ஊற்றி லாஸ்ட் பாட்டிலை ஃபில் பண்ணிடுங்க.
கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு மக்கில் அதை அப்படியே கவுத்துருங்க. கவுத்துங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி வரும், அதுக்கப்புறம் தண்ணி வரக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் ஃபில் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தண்ணி வரும். உங்களை எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க. உங்களுக்கு லாஸ்ட் பாட்டிலில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட் பாட்டிலுக்கு வந்துடும், எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் மக்கில் கொட்டிடும். அப்படி கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலை ஸ்ட்ரைட் ஆக்கி நிற்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் மக்கில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி திரும்ப ஊற்றினோம்னாக்கா நம்ம ஃபவுண்டைன் சூப்பராக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் 500 ml பாட்டில் வச்சு செஞ்சவாசி எனக்கு 1 minute 2 minutes அந்த மாதிரி வந்துச்சு. நீங்கள் 2 liter bottle 5 liter bottle அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 minutes 15 minutes கூட வரும். நீங்கள் வந்து அது வெளியே வர பாயிண்ட்டை உங்களுக்கு குட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ளோயிங் அதிக நேரம் வரும். இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிளான வாட்டர் ஃபவுண்டைன்